ஏன் சினிமா நடிகர்களுக்கு அரசியல் ஆர்வம் வருது? ஒரு இப்போ போகிற இடத்துலலாம் வந்து எல்லாரும் வணக்கம் போட்டு தலைவா தலைவா தலைவான்னு கூப்பிடும்போது யாருக்கும் ஒரு ஆசை வரும். சினிமா வந்து ஒரு கவர்ச்சியில் வந்து இறங்குற நேரத்தில் மறுபடியும் தனக்கு அந்த செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கும்போது அரசியலுக்கு வந்தால் என்னங்கிற ஒரு ஆசை எல்லாத்துக்குமே வரும். அரசியலுக்கு வர்றேன்னு ஒரு சினிமா நடிகர் சொல்கிறாருன்னா அவருக்கு சினிமா உலகத்தில் ஏதோ வலுவிழந்துக்கிட்டு போகிறாருன்னு அர்த்தம். இப்போ எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிட முடியாது, எல்லாருமே என்டி ராமராவ் ஆகிட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா ராஜ்குமார், கன்னட நடிகர் ராஜ்குமார், அவர் தான் கன்னட இதில் வந்து சிவாஜி கணேசன் அவர் தான், எம்ஜிஆர் அவர் தான், ஜெமினி அவர் தான், அவருக்கு இணையாக யாருமே இன்றைக்கி வரல வரல. கன்னட பட உலகத்தில் ராஜ்குமார் வந்து ஒரு கடவுள் மாதிரி. அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தார், ஒரு மாதம் கூட ஓடலை, ஒரு ரைடு ஒன்று விட்டாங்க, பார்த்தார் ஓ அரசியலுக்கு வந்தால் இந்த இந்த நடக்கும் இந்த வம்பே வேணாம்னு சொல்லி டக்குன்னு கட்சியை இது பண்ணிட்டார். எம்ஜிஆர் ஒருத்தர், இந்த என்டி ராமராவ் ஒருத்தர் தான்மா கட்சி நேற்று ஆரம்பித்தார், இன்றைக்கி நடத்தினார், நாளைக்கு முதலமைச்சர் ஆனது. எம்ஜிஆர் வந்து அரசியல் பின்னணியிலேயே வந்துக்கிட்டு இருந்தார், ஆரம்பத்துலேருந்தே அவர் வந்துக்கிட்டு இருந்தார். முதல்ல காங்கிரஸில் இருந்தார், அப்புறம் திராவிட இயக்கத்துக்கு வந்ததுக்கு பிறகு முழுக்க முழுக்க திராவிட இயக்கத்துக்கு போயிட்டார். அவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, நடக்கலை. அவர் இந்திரா காந்திக்கு கண்டே வரல விட்டு ஆட்டினாருங்கிறது தான் உண்மை, அதுதான் அவருடைய அரசியல் இதில் இருக்கிற இது விஷயம். அதனால் எல்லாருமே அதை தான் இப்போ இன்றைக்கி வர்றவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காதல்னு ஒரு படம் வந்தது, அது அந்த அப்போ ஒரு சீன் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அந்த படத்தில் ஒரு ஆள் வந்து சினிமாவில் சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு ஊரே ஏமாற்றிட்டு உட்காந்துருப்பான். அதில் அந்த கேரக்டர்கிட்ட வந்து ஒருத்த வந்து சொல்லுவான், என்னப்பா என்ன ஆசை என்ன மேடம், ரெண்டு படத்தில் ஹீரோ அப்புறம் நேராக சிஎம் அப்படின்னு அப்படி. அதாவது இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் பூராத்துக்கும் பட உலகம் உழுவுதுன்னும் போது அரசியலுக்கு வந்தால் தப்பிக்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் வந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. பாக்யராஜ் காணாமல் போனார், டி ராஜேந்தர் காணாமல் போனார், அப்புறம் விஜயகாந்த் ஓரளவுக்கு வந்தார், காணாமல் போயிட்டார், இப்போ ஏறத்தாழ இல்லை. அது மாதிரி தான் இப்போ சினிமா நட்சத்திர கவர்ச்சிங்கிறது வந்து எல்லாருமே வந்து ஜெயிச்சிட முடியாது, முதல்லருந்தே மக்கள்கிட்ட இருக்கணும். டி ராஜேந்திரன் முதல்லருந்து இருந்தார், அப்பவும் கூட அவரால் முடியலை. இப்போ இப்போ வந்து தமிழ்நாட்டை போகிற இது பூராமே நடந்தது தமிழ்நாட்டில் தான் நடந்தது, இந்த வேடிக்கை எல்லாமே தமிழ்நாட்டில் தான் நடந்தது. ஒரு பிரபல நடிகை ஷீலா கேரளாவில் வந்து அவங்க நூறு படங்களில் வந்து அவங்க வந்து பிரமாதமாக நடித்து ஒரு பெரிய நடிகையாக நின்னவங்க, அவங்க வந்து அரசியலுக்கு வந்தாங்க. ஒரு ஃபஸ்ட்டு மீட்டிங் போய் உட்காடுறாங்க ஒரு அரசியல் கூட்டத்தில், அங்கேருந்து கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் போய் இந்த மாதிரி இந்த இதெல்லாம் கேரளாவில் நடக்காது, நீ தமிழ்நாட்டில் போய் ட்ரை பண்ணி, இங்கே யாரும் சினிமாவை பார்த்து உனக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு அன்றைக்கே அந்த அம்மா வெளியே போயிடுச்சு, அரசியலை வேணும்னு ஓடி போயிடுச்சு. அதுமாதிரி வேறு எங்கேயுமே இது நடக்கலை. தமிழ்நாடு ஆந்திரா ரெண்டு ஊரில் தான், ரெண்டு ஸ்டேட்டில் தான் நடிகர்கள் பெருசாக வந்தாங்க. அமிதாப் பச்சன் நம்பர் ஒன் ஸ்டார்ன்னு சொன்னாங்க, எம்எல்ஏ எம்பியாக தான் இருந்தார் ஒழி, அதுக்கு மேலே கட்சியெல்லாம் அவர் ஆரம்பிக்கிறதுக்கு தைரியமே வரல. உத்தம்குமார் வந்து அப்படியே வங்காளத்தையே வளைச்சி போட்டார்னு சொன்னாங்க, கட்சி ஆரம்பிக்கவே இல்லை, கடைசி ஒன்று கட்சி ஆரம்பிக்கல. அந்த இதை வந்து ரொம்ப அழகாக நாயக்குங்கிற ஒரு படம் எடுத்தார் சத்யஜித் ராய், இவரே ஹீரோவாக போட்டு அரசியலுக்கு வந்தால் என்ன ஆகுங்கிறத வந்து இன்டைரக்டாக அந்த படத்தில் காட்டிவிட்டார். அது அந்த படத்தை பார்த்தோன்னே அவர் தெரிஞ்சு போச்சு, ஓ அதாவது ஒரு இடத்துல அந்த படத்தில் அழகாக இருக்கும் அந்த சீனு, ட்ரெயின் நின்றுட்டு ரொம்ப நேரம் நிற்கும், இவர் பிரபல சிறந்த நடிகராயிட்டார், அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு, அந்த ஸ்டேஷனில் அந்த ஒரு ஸ்டேஷனில் ஒதுக்குப்புறத்தில் நிற்கிறது, அங்கே நின்று டீ குடிப்பார், ஜனங்க இப்படி இப்படி அவர் பார்த்து கூட சட்டை பண்ணாமல் போயிட்டுருப்பாங்க. அப்போ தான் அவருக்கு தெரியும், அதாவது அந்த சீட்டில் வேறு ஒன்றுமே டைலாக் கிடையாது, டீ குடிச்சிக்கிட்டு இருப்பார், ஜனங்க போட்டு இப்படி அப்படி கிராஸ் பண்ணி போயிட்டுருப்பாங்க. ஆக நம்மளை அடையாளம் தெரியாத இடம் கூட வங்காளத்தில் இருக்குதுங்கிறது அப்போ தான் தெரியுது. ஓ அரசியலுக்கு வந்தோம்னா இவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்கிறதான்னு நினைக்கிறேன், நமக்கு அடையாளம் தெரியாத ஒரு இடம் கூட இருக்குதுன்னு தெரிஞ்சபோது அவர் வந்து அரசியல் விட்டு போயிடுவார். ரொம்ப பிரமாதமான சீன் அதெல்லாம் அந்த படத்தில் பார்த்துட்டு அவருடைய வாழ்க்கையை அது மாறிச்சு. அதனால் இது வந்து சினிமா நட்சத்திரங்கள் வந்து தனக்கு வர்ற கூட்டமெல்லாம் படத்தை ரசிக்கிறவங்க ஓட்டா மாற்ற முடியுமாங்கிற சக்தி சில பேர்த்துக்கு தான் இருந்தது, பல பேர் அது மற்ற நடிகர்களுக்கு அது சக்ஸஸ் ஆகலை. அந்த சக்தி இருந்தது வந்து எம்ஜிஆருக்கும் என்டி ராமராவுக்கும் தான் இருந்தது, வேறு யாருக்கும் அது இல்லை, அதுதான் உண்மை.